ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 300 ஆசிரியர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்களா? எதற்காக பார்த்தீங்கன்னா விடைத்தாள் திருத்துவதில் வந்து முறைகேடு பண்ணியிருக்காங்களாம். இது குறித்து ஒரு சில தகவலாக வெளிவந்திருக்குங்க, வாங்க அந்த பதிவில் பார்க்கலாம். அதாவது ஆசிரியர் பயிற்சி தேர்வு விடைத்தாள் திருத்தம் பண்ணி பார்த்தீங்கன்னா முறைகேடில் ஈடுபட்ட விவகாரத்தில் வந்து 300 ஆசிரியர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்களாம். கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் வந்து ஆசிரியர் பயிற்சிக்கான முதல் மற்றும் இரண்டாம் ஆண்டு தேர்வு நடத்தப்பட்டதுங்க. அந்த தேர்வில் பார்த்தீங்கன்னா 15,000-க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றார்களாம். மேலும் அந்த தேர்வில் பார்த்தீங்கன்னா 12,000-க்கும் அதிகமான மாணவர்களின் விடைத்தாள்களில் வந்து அசல் மதிப்பெண்ணுக்கு பதிலாக முறைகேடாக தேர்ச்சிக்குரிய 50 மதிப்பெண்கள் போடப்பட்டு இருப்பதை தேர்வுத்துறை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் விடைத்தாள்கள் முழுமையாக மீண்டும் மறுமதிப்பீடு செய்யப்பட்டு தேர்வு முடிவுகள் வெளியிட்டாங்க. இந்த விஷயத்தில் சம்பந்தப்பட்ட ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும்படி ஆசிரியர் கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி துறைக்கு பார்த்தீங்கன்னா தேர்வுத்துறை பரிந்துரை செய்திருக்காங்க. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அரசு ஆசிரியர் பயிற்சி பள்ளிகளை சேர்ந்த 188 ஆசிரியர்கள் மற்றும் தனியார் ஆசிரியர் பயிற்சி பள்ளிகளை சேர்ந்த 112 ஆசிரியர்கள் என மொத்தம் பார்த்தீங்கன்னா 300 ஆசிரியருக்கு வந்து 17B பிரிவின் கீழ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்களாம். இந்த செய்தி பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் மத்தியில் அதிர்ச்சியை கலப்பியிருக்கேங்க. ஸோ இந்த பதிவில் பார்த்த தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ கைஸ்.